இல்லை இல்லை, தூக்கம் வருது வந்துட்டு, இல்லை தூக்கம் வரல. நான் வைஃபை ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். இல்ல இல்ல, வைஃபை ஆன் பண்ணிட்டேன். நடக்கும்போது வைஃபை அங்க போனா கட் ஒரு குறிப்பிட்ட மீட்டருக்கு மேலே கட் ஆயிடுது. சிந்துமா சாப்பிட்டீங்களா? மதி நீங்க தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மேலே ஆ, மதி வர பர்ச்சேஸ் போயிருக்காங்க. இல்லை வந்தாங்க, அதில் பாட்டு ஓட்டம் ஒரு ஆள் கூட இல்லை. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? கரெக்டாக இன்னொரு 13 நிமிஷம் இருக்கிறேன், அப்புறம் போய் சாப்பிட்றோம். இன்றைக்கி 4 மணிக்கு தான் சாப்பிட்டோம், அதனால் சண்டே மட்டும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கலாம். சண்டே மட்டும் எப்படி இருந்தாலும் லேட் ஆயிரும் தான், ஒரு நாள் சீட்டிங் டே மாதிரி வச்சுக்கலாம் சண்டே. என்ன மற்ற நாள்லாம் கரெக்டாக 8:30 நைட்டு 8:30 இல்லைன்னா 7 மணிக்கே சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணும் இனிமேல். டயட் கண்ட்ரோல் பண்ணுறோம், வாக்கிங் போகிறோம், அப்புறம் 65 கிலோ 79லேருந்து 65 கிலோ தாஜ்மஹல் ஆகிறோம். மேட் ரோட்டி அண்ட் சப்ஜி நவ் சாப்பிட்றேன்னாக்கா. அப்படியா கார்த்திகாமா? ஓகே ஓகே, என்ஜாய். என்ன சப்ஜி செஞ்சீங்க? விச் வெஜ்ஜி சப்ஜி? பிண்டி நல்லா இருக்குமே நைட்டுக்கு. மிக்ஸ்டா? சூப்பர் சூப்பர், டேஸ்டா இருக்கும். மிக்ஸ்டு வெஜ்ஜி சூப்பரா இருக்கும். என்னடா சத்தம்? ஏ பிருத்திவி, என்ன விழுந்துச்சு? ஏன் தலைவலிக்குதா? தலைவலிக்கே தலைவலிக்குதா? தலைவலிக்கே தலைவலி என்னது இருந்துச்சா இல்லையா? தலைவலிக்கே தலைவலிக்குதான்னு புரியலையா? ஓ கார்த்திகா, தேங்க்யூ ஃபார் யுவர் இன்வைட். நாங்கள் தான் உப்மா ஃபேமிலி இன்னைக்கு. கோதுமை, இவர் பாஷையில் வந்து ரவம் மாவு, ரவம் மாவு செஞ்சுருக்கேன், ரவம் மாவு. அப்படிதானே? ரவா மாவு தான். இப்போ மலேசியன் கூட இருந்திருந்து என் தமிழும் மலேசியன் தமிழ் மாதிரி ஆயிடுச்சு. அது கூட அவருக்கு புரியாது. வெக்கம் வந்துருச்சு ஆனந்துக்கு. எனக்கு வெக்கம் மானம் சூடு சொல்ற எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ஆனந்த் இருந்தா கொஞ்சம் வாங்கிக்கணும்.